Hi, hello, welcome to Himalayas. Nama iniki paaka pora sweet recipe carrot sago banbanga. அதாவது கேரட்டையும் ஜவ்வரிசி வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். இந்த ஸ்வீட் செய்ய அதிகபட்சம் 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் தாங்க ஆகும். ஸோ நீங்கள் சீக்கிரமாக கடகடகடன்னு செஞ்சிடலாம். ஸோ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு கேரட்டும் ஜவ்வரிசியும் எடுத்து வச்சுருக்கோங்க. இந்த ரெண்டு பொருட்களை வச்சு தான் நாம் இன்றைக்கி இந்த ஸ்வீட்டை செய்ய போகிறோம். ஜவ்வரிசியை நான் 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை அலசி அதுக்கப்புறம் அதை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பதம் பார்த்திங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜவ்வரிசி அப்படின்றது மரவள்ளிக்கிழங்குலேருந்து கிடைக்கிறது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ குழந்தைங்களும் தாராளமாக இந்த ஸ்வீட்ஸை சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம். இந்த ஃபுட்டை நம்ம வீக்லி ஒரு முறையோ இல்லை மந்த்லி ட்வைஸோ எடுத்துக்கலாம். ஏன்னா ஜவ்வரிசியில் நிறைய சத்துக்களும் அடங்கியிருக்குங்க. கூடவே நான் 4 பெரிய கேரட்டை துருவி வச்சுருக்கேன். கூடவே நான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு ப்ளஸ் 1 டம்ளர் அளவு சர்க்கரை ப்ளஸ் நெய். இது எல்லாமே சேர்த்து இந்த ஸ்வீட்டை நம்ம சீக்கிரமாக செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெடியாக இப்போ நம்ம இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் சூடான பிறகு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடான பிறகு நம்ம முந்திரி பருப்பை அதில் வறுத்தெடுத்துக்கலாம். நான் இதே பாத்திரத்தில் தான் ஸ்வீட் செய்ய போகிறேன் அப்படின்றதுனால இதிலேயே நான் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வறுத்து தனியாக வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இதே பாத்திரத்தில் நம்ம ஸ்வீட் செஞ்சுக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா செவந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டைமில் எடுத்துகிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ இதே பாத்திரத்தில் அந்த நெய்லேயே நான் கேரட்டை வதக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ நெய்யும் கேரட்டும் வதங்கும் போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ நல்லா அதை வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேரட்டும் நெய்யும் நல்லா வதங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். கேரட்டோட பச்சை வாசனை இருந்துச்சுன்னா அந்த ஸ்வீட்டுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்காது. ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. கை விடாமல் அப்பப்போ கிளறி விட்டுடுங்க. கேரட் நெய் கூட வதங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்சஸ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் நம்ம சுகரை அது கூடவே சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுவரைக்கும் இதில் தண்ணியோ இல்லை பாலோ ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக பாலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் பாலோ தண்ணியோ ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா சுகரும் கேரட்டும் சேர்ந்து நல்லா வதங்கி வர நேரத்தில் தானாகவே நீர் விட்டு விடும். ஸோ அப்போ அந்த டைமில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்வீட்டில் நல்லா தண்ணி விட்டுருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு விட்டுருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு கலரும் சேஞ்சஸ் கிடைக்கும், நெய் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த நேரம் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பண்ணணும். ஏன்னா இந்த அடி பிடிக்காத அளவுக்கு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம அதுக்கு அடுத்து சேர்க்க போகிற ஜவ்வரிசியும் அடிபிடிக்காமல் இருக்கும். இப்போ ஜவ்வரிசியை நான் ஆட் பண்ணுறேன். ஜவ்வரிசி நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால ஒரு ஜெல்லி இதுக்கு இருக்கும். ஸோ அதனால் நல்லா உடச்சி விட்டு கிளறிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த ஜவ்வரிசியில் அந்த கேரட்டோட எசன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்வீட்டாக இருக்கட்டும் ரெண்டுமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஜவ்வரிசியில் இனிப்பும் ஏறும். நீங்கள் இதை கிளறிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். மோர் ஆர்லெஸ் இது வந்து கேரட் அல்வாவுடைய ஃப்ளேவர் அப்படியே கிடைக்கும் நமக்கு. கூடவே நம்ம ஜவ்வரிசி சேர்க்கறதுனால சாப்பிட்றவங்க யாராக இருந்தாலும் என்ன சேர்த்துருக்க என்ன சேர்த்துருக்க அப்படின்னு சொல்லி கட்டாயமாக நம்மளை கேட்பாங்க. ஒரு அவ்வளோ இல்லை வேறு ஏதாவது அவங்க கெஸ் பண்ணுவாங்க. பட் சாகோன்றது அவங்க கட்டாயமாக கெஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நெய்யும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் உப்பு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்வீட் செய்யும்போதும் நீங்கள் உப்பு ஒரே பிஞ்ச் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்வீட்டோடைய இனிப்பை நல்லா கூட்டி கொடுக்கும். உங்களுக்கு ஸ்வீட்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பதம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது பாருங்கள். அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணாலே போதும். ப்ளஸ் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 2-3 செகண்ட்ஸ் நல்லா இதை கிளறி விட்டுட்டு இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கை விடாமல் கிளறிட்டே இருங்க. ஏன்னா அடிபிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதை நம்ம கட்டாயமாக செஞ்சுட்டே இருக்கும்போது தான் அந்த பதமும் நல்லா கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும், வாசனையும் நல்லா இருக்கும். இப்போ நான் நெய் தடவின ஒரு சின்ன பிளேட்டில் இதை அப்படியே சேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன். வீட்டை சூடாக சாப்பிடாமல் கொஞ்சம் ஆற வச்சு நல்லா சாப்பிடும்போது தாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அந்த பாத்திரத்தை விட்டுட்டு நல்ல ஒரு அழகான விசிபிளான ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதை ஆற வைக்கலாம். இப்போ இந்த பிளேட்டில் ஊற்றுன மாதிரி அதை ஈவனாக அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா அதை ஆற வச்சிடலாம்.
இது கட்டாயமாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேலே கார்னிஷ்க்கு நீங்கள் தேவையான நட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட இன்னோவேட்டிவ் தான். ஸோ இந்த ஸ்வீட்டை கட்டாயமாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இது போன்ற ரெசிப்ஸ் தொடர்ந்து பெறணும்னா ஹிமாலயா சேனலை தொடர்ந்து பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.